இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஈஸியான ஸ்டெப்பும் கூட. ஒருத்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹேரே இல்லை, பட் வந்து அவங்களுக்கு பஃப் கேட்குறாங்க. நம்மக்கிட்ட வந்து ஆர்டிஃபிஷியல் பஃப்பும் இல்லை, பட் வந்து அவங்க ஓன் ஹேரில் எப்படி நம்ம பஃப்பை வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். அதே மாதிரி ஓன் ஹேரில் ஸ்டஃபிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸ்டஃபிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் ஆர்டிஃபிஷியலாக பஃப் மாதிரியே வந்து இன்னைக்கு நிறைய மார்க்கெட்டில் விற்கிது இல்லையா, ரவுண்டாக. நான் உங்களுக்கு ஆல்ரெடி நான் வீடியோவில் கூட காமிச்சிருப்பேன். ஸோ அந்த மாதிரி திங்ஸ் இல்லாதப்போ அவங்க ஓன் ஹேரை வச்சு அவங்க டென்சிட்டியாக கொஞ்சம் நல்லா வந்து ஆர்டிஃபிஷியலாக இருக்கிற பஃப் மாதிரியே ஒரு ரெடி பண்ணி ஒரு பஃப் எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத நான் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே செக்ஷன் எடுத்துக்க போகிறோம். சேம் சென்டர், தென் இயர் டு இயர். இப்போ எடுத்தாச்சு. எனக்கு வந்து இந்த ஃபுல் பஃப் வைக்கிறதுக்கு நான் இன்னைக்கு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஐ மீன் வந்து இந்த ஹேர் எல்லாமே சேர்த்து ஃபுல் பஃப் வைக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி பஃப் வைக்க போகிறோம். ஸோ இங்கே வந்து நல்லா பஃப் நல்லா வந்து தூக்கி வைக்கிற மாதிரி ஸ்டஃபிங்கோட பண்ணுற மாதிரி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது இந்த பேஸில் ஒரு ஸ்மால் சி வர்ற மாதிரி வந்து நீங்கள் ஹேர் எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு இருந்தா போதுமானது. இங்க பாருங்க, இந்த அளவுக்கு ஹேர் வந்து போதுமானது. சென்டர் பாயிண்ட் நம்ம பண்ணதுல இருந்து இந்த மாதிரி லைன் ஸ்ட்ரெயிட் லைன்ல ஒரு ஸ்மால் சி அளவுக்கு நம்ம எடுத்துக்க போறோம். இதெல்லாம் கோம் பண்ணிக்கங்க. ஃப்ரீசினஸ் இல்லாத மாதிரி பார்த்து நல்லா கோம் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு நல்லா வந்து ஸ்ட்ராங் பேக் கோம் பண்ண போறீங்க. பாருங்க, நல்லா ஸ்ட்ராங் பேக் கோம் ஃபுல்லாக நான் பேக் கோம் பண்ணி அந்த ஹேரை ஃபுல்லாக நான் எடுத்துட்டு வரேன் கீழே. இப்படி ஃபுல்லாக நான் ஃபுல் ஸ்ட்ராங் பேக் கோம் பண்ணிட்டேன். இப்போ எல்லா ஹேரையும் இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக பேக் கோம் பண்ணியிருக்கேன். ஐ மீன் இது வந்து எப்படி அப்படின்னா ஃபுல் ஹேர்ஸையும் ஃபுல்லாக நான் டம்ப் பண்ணிட்டேன் இந்த பிளேஸில். ஸோ இப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய ரெண்டு கையிலையும் வந்து ஃபிங்கர்ஸ் பிளேஸை மட்டும் இருக்கு இல்லையா, அதை மட்டும் இப்படி நல்லா ஹோல்ட் பண்ணி இப்படி எடுத்தீங்க அப்படின்னா எல்லா ஹேரும் சேர்ந்து வரும். அப்படியே நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்டஃபிங் மாதிரி ரோல் பண்ண போகிறோம். இப்படி வச்சுட்டு அகெயின் ஒன் தென் டூ, இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற ஹேர்ஸ் எல்லாம் கரெக்டாக வந்து இந்த ரோலிங்குள்ளே வர்ற மாதிரி நல்லா ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. இன்னும் வச்சு செக்யூர் பண்ணிட்டேன். ஸோ நமக்கு இப்போ ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போது நமக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம அகெயின் வந்து லைட்டாக பேக் கோம் பண்ணுறோம். ஐ மீன் வந்து இது நல்லா கொஞ்சம் திக்காக தான் இருக்குது ஹேரு. ஸோ எனக்கு ரொம்ப வந்து பேக் கோம் தேவையில்லை. தென் ஹேராக இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் ப்ராப்பராக வந்து பேக் கோம் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு சைடு, அதாவது இயர்கிட்ட இருக்கிற லைன் எடுத்து பேக் கோம் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட்டு வந்து ஏருக்கு மேலே இருக்க பகுதி ஸ்மால் செக்ஷனாக எடுத்து அதையும் பேக் கோம் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் சென்ட்ரல் பிளேஸ், இந்த பாக்ஸ் செக்ஷன் சொல்லுவோம் இல்லையா, இது வந்து ஸ்மால் செக்ஷன் தான். ஸோ அதையும் எடுத்து லைட்டாக வச்சு நான் பேக் கோம் பண்ணிக்கிறேன். சேம் ப்ரொசீஜர், எப்பவுமே ஹேர் ஸ்ப்ரே பண்ணாமல் பேக் கோம் பண்ணினதையும் ஹேர் ஸ்ப்ரே பண்ணாமல் அடுத்த ஸ்டெப்புக்கு போகாதீங்க. ஆக்சுவலாக வந்து நான் வந்து திருப்பி ஹேர் வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால நான் பேக் கோம் அது வந்து ஸ்ப்ரே பண்ணல. ஏன்னா ஒவ்வொரு டைமும் நான் ஸ்ப்ரே பண்ணிட்டேன்னா, ஹாட் ஸ்ப்ரே பண்ணிட்டேன்னா அகெயின் நான் பண்ணுறப்போ வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி தான் மாற்ற முடியும். அதனால நான் வந்து எந்த இதுவும் பண்ணல. இப்போ வந்து நான் வந்து இதை கோம் பண்ணது எல்லாமே சேர்த்த போகிறேன். ஸோ பேக் கோம் பண்ண எல்லா ஹேரையும் வந்து ஒட்டுக்கா நான் சேர்த்து எடுக்கிறேன்.
இந்த மாதிரி எடுத்து அழகாக மெதுவாக நான் வந்து பின்னாடி கொண்டு வரேன். கொண்டு வந்துட்டு எங்கெல்லாம் கரெக்ஷன்ஸ் எனக்கு தேவைப்படுதோ அந்த இடம்லாம் நான் ஃபஸ்ட்டு வந்து நல்லா பேபி ஹேர் எல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக உள்ளே வர்ற மாதிரி கோம் பண்ணிக்கிறேன். ஃபினிஷிங் ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ எந்த அளவுக்கு நீட்டாக வருதோ அந்த அளவுக்கு ஃபினிஷிங் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதனால் கரெக்டாக வந்து கோம் பண்ணி இப்போ நமக்கு ஃப்ரண்டில் பாருங்கள். இப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும், பார்த்ததுக்கு அப்புறம்தான் பின் பண்ணணும். எங்கெங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் தேவையோ அந்த இடத்துல எல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம். ஸோ எனக்கு இந்த பிளேஸில் ரொம்ப தூக்குன மாதிரி தெரியுது, தெரியுதுங்களா? நான் இப்போ இந்த இடத்துல மறுபடியும் எகெயின் கோம் பண்ணுறேன். எனக்கு அந்த அளவுக்கு என்ன வேண்டாம், ஹைட்டு எனக்கு வேண்டாம். அதுக்கான எல்லா சைடும் பார்த்துக்குங்க. பார்த்துட்டு நம்ம பின்னாடி பாபி பின் வச்சு செக்யூர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி லைட்டாக நல்லா இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பின் பண்ணணும். இப்போது உங்களுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பஃப்பு நல்லா ஸ்டஃபிங் வச்ச மாதிரியே ரொம்ப அழகாக வந்து பஃப் வந்திருக்கு. ஸோ மோஸ்ட்லி வந்து நார்த் இந்தியன் பிரைடல்ஸ்க்கு இந்த மாதிரி ஹைட்டு வந்து தேவைப்படும். ஸோ அவங்க தான் வந்து இந்த மாதிரி பஃப் வந்து கேட்பாங்க. இந்த மாதிரி பஃப் பண்ணி நீங்கள் வந்து கர்ல் பண்ணீங்க அப்படின்னா நார்மலாக வந்து ரிசப்ஷனுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஃபுல்லாக அழகாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ வந்து இது வந்து நேச்சுரல் ஹேரில் நல்லா ஸ்டஃபிங் வச்ச மாதிரி நமக்கு நிறைய நல்லா இருக்கும். இங்கே மட்டும்தான் வந்து தூக்கி இருக்கும், இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நேச்சுரலாகவே ஃபினிஷிங் இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி சும்மா கேர்ள் பண்ணி விட்டீங்க அப்படின்னா சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் ஸ்டைல் ரொம்ப நல்லாவே சூட் ஆகும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் இதை விட நிறைய இம்பார்ட்டண்டான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோடு சந்திக்கலாம். இதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தால் மறக்காமல் கேளுங்க. ஸோ அந்த பிளேஸை எடுத்து நான் கரெக்டாக உங்களுக்கு டீட்டெயில் தான் வீடியோவாக போடுறேன். தேங்க்யூ.